செல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு லெபனீஸ் ஸ்டைலில் ஒரு இது செய்ய போகிறோம், கபாப். என்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம், ஒரு முக்கால் கிலோ சிக்கன் தண்ணி இல்லாத பார்த்துக்கோங்க. அப்புறமா கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கோங்க, அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக பண்ணிக்கோங்க. அப்புறமா பெப்பர் எடுத்துக்கோங்க, தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இல்லை பவுட்ரு, ஜிஞ்சர் பவுட்ரு கார்லிக் பவுட்ரு எடுத்துக்கோங்க. அப்புறமா கர்டு, அப்புறமா ஒரேகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், அவ்வளோதான். இல்லை உப்பு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கஸ்தூரி மேத்தியில் போயிடணும், கஸ்தூரி மேத்தி போட்டுடணும். அப்புறமா பெப்பரு போட்டுக்கோங்க, அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு போட்டுக்கணும் போதும். அப்புறமா வந்து ஒரே கேனை போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஒரே கேனும், தென் கொஞ்சம் கர்டு போட்டுக்கோங்க. இதோட அளவு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், பார்த்துங்க. அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பவுடர் இருந்துச்சுன்னா பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறமா சால்ட் போட்டுக்கோங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எனக்கு தயிர் பத்தலை, தயிர் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. ஓகே காய்ஸ், அப்புறமா ஒரு 30 மினிட்ஸ் நான் ஊற வச்சுக்கிறேன், நீங்கள் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க, நல்லது. நீங்கள் வந்து ஒரு 4 ஃபுல்லாக ஊற வச்சாலும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் அது ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஓகே காய்ஸ், நான் வந்து 1 ஹவர் கழித்து உங்களை பார்க்குறேன், பாய். அப்போ காய்ஸ், நான் உங்கள்கிட்ட 30 நிமிஷம்னு சொன்னேன், நான் 30 நிமிஷத்தில் நான் குக் பண்ணிடுறேன்னு. இப்போ 3 ஹவர் ஆச்சு, இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பற்ற வச்சிடலாம், பற்ற வச்சாச்சு. கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இந்த கேப்பில் வந்து நம்ம இந்த ஸ்டிக்கில் குத்தி வச்சுக்கலாம், ஸ்லிம் பண்ணிக்கோங்க. ஸ்லிம் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டாமி பார்த்துட்ருக்கான். இப்போ வந்து ஆயில் போட்டுக்கலாம், 3 டேபிள்ஸ்பூன் ஆயில். கொஞ்சம் சூடாகட்டும், நல்லா காத்தடிக்குது வேலையோ. நான் கொஞ்ச நேரம் அப்புறமா தான் ஷூட் பண்ணலான்னு இருந்தேன், இருட்டிட்டு வருது. இருட்டிட்டுன்னா லைட் இருக்காது, உங்களுக்கு லோ குவாலிட்டி தெரியும். இன்னும் சூப்பராக வரும்னு நான் சொல்லியிருந்தேன் இது ட்ரைபோர்டு அன்பாக்சிங்லே. ஆனாலும் சூப்பராக நான் கொடுக்குறேன். கைஸ், இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு, இப்போது நம்ம சிக்கனை வச்சுக்கலாம். நல்லா குக் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்லிம் பண்ணிக்கோங்க. வந்து கை கழுவினாங்க, அப்பப்போ திருப்பி விட்டுக்காங்க ஒரு 5 செகண்டுக்கு. ஆனாலும் ஸ்லோ குக் பண்ணுங்க, அப்போ தான் உள்ளதே இன்னும் சாஃப்டாக இருக்கு. உள்ள 3 ஹவர் வச்சுருக்கேன், சாஃப்டாக இருக்கு பார்க்கும் போதே தெரியுது. அப்போ வந்து ஆனாலும் ஸ்லோ குக் பண்ணுங்க. உங்களுக்கு காட்டுறேன், திருப்பி போட்டு கொஞ்சம் டாமி எடுத்துக்கோங்க.
இப்போ பாருங்கள் சாமி இருக்கான், பாருங்கள் சாமி இருக்கிறான் வந்து இவ்வளோ நேரம் இந்த சிக்கனை பார்த்துனே இருந்தான். பத்து ரெண்டு நிமிஷமா அவன் இந்த சிக்கனே பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு பீஸ் இருக்குது, நான் கொடுப்பேன். ஏன் நான் கை கழுவி தந்தேன் குழந்தைப்பட்டேன். நல்லா ஸ்மெல் அடிக்குது. அவங்க கிட்ட ஸ்டிக் இல்லைன்னா அப்படியே எண்ணெயில் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா குக் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துச்சு. எடுத்துட்டு தட்டில் வச்சுட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோ வரேன்.